ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. இன்றைய தினம் சொல்ல போற விஷயத்தினுடைய தலைப்பு பிரகிருதி. நம்மால் காணப்படுகிற இந்த உலகமும் உலகத்தில் காணப்படுகிற பல பல பொருள்களும் இவை யாவும் பிரகிருதியின் பரிணாமங்களே. அதாவது பிரகிருதியே உலகமாகவும் உலகத்தில் காணப்படுகிற பல பல பொருள்களாகவும் மாறுதலை அடைகிறது. சதுர்முக பிரம்மா இருக்கும் சத்தியலோகம் வரையிலான 14 லோகங்கள் கொண்டது ஒரு பிரம்மாண்டம். நாம் இருப்பது ஒரு அண்டம். இப்படி எத்தனையோ அண்டங்கள் உள்ளன. அண்டந்தோறும் பிரம்மா, சிவன், இந்திரன், சூரியன், சந்திரன் முதலான தேவர்கள் வேறுபடுவர். இப்படிப்பட்ட இந்த அண்டங்கள் யாவும் பிரகிருதியின் பரிணாமங்களே. பிரகிருதியே பல பல அண்டங்களாக மாறுதலை அடைகிறது. மேலும் அந்தந்த ஜீவர்களால் செய்யப்படுகிற புண்ணிய பாபங்களாகிற கர்மங்களுக்கு தக்கவாறு தேவ சரீரமாகவும் மனித சரீரமாகவும் மிருக சரீரமாகவும் மற்றும் மரம் முதலான ஸ்தாவர சரீரமாகவும் மாறுதலை அடைவதும் இந்த பிரகிருதியே. இதுவே மூல பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. மண் ஒன்றே எப்படி பானையாகவும் சாலாகவும் அகல்விளக்காகவும் பல பல மாறுதல்களை அடைகிறதோ, தங்கம் ஒன்றே வளையாகவும் சங்கிலியாகவும் மோதிரமாகவும் எப்படி பல பல மாறுதல்களை அடைகிறதோ, அப்படியே இந்த மூல பிரகிருதியும் பல பல பிரம்மாண்டங்களாகவும் பிரம்மாண்டங்களில் உள்ள பல பல பொருள்களாகவும் அந்தந்த ஜீவர்களின் கர்மங்களுக்கு தக்கவாறு தேவ சரீரம் மனித சரீரம் முதலான பல பல சரீரங்களாகவும் மாறுதலை அடைகிறது. இப்படி பல பல மாறுதல்களை அடைகிற மூல பிரகிருதிக்கு அறியும் தன்மை கிடையாது. அறியும் தன்மை இல்லாத அச்சேதன பொருள் இந்த மூல பிரகிருதி. ஆகையால் இந்த மூல பிரகிருதிக்கு தானாகவே பல பல பிரம்மாண்டங்களாகவும் அதில் உள்ள பல பல பொருள்களாகவும் அந்தந்த ஜீவர்களுடைய கர்மங்களுக்கு தக்கவாறு தேவ சரீரம் மனித சரீரம் முதலான சரீரங்களாகவும் மாறுதலை அடைவதற்கு சக்தி கிடையாது. மண்தான் பானையாகவும் சாலாகவும் அகல்விளக்காகவும் பல பல மாறுதல்களை அடைகிறது. ஆனால் அதுவே அவ்விதமாக மாறவில்லை. அறிவுள்ள சேதனனான குயவன் தன் அறிவை கொண்டும் தன்னுடைய சக்தியை கொண்டும் அவ்விதம் மாற்றுகிறான். தங்கம்தான் வளையாகவும் சங்கிலியாகவும் மோதிரமாகவும் பல பல மாறுதல்களை அடைகிறது. ஆனால் அதுவே அவ்விதம் மாறவில்லை. அறிவுள்ள சேதனனான தட்டான் தன் அறிவை கொண்டும் தன்னுடைய சக்தியை கொண்டும் அவ்விதம் மாற்றுகிறார். அதுபோல மூல பிரகிருதிதான் பல பல பிரம்மாண்டங்களாகவும் அதில் உள்ள பல பல பொருள்களாகவும் ஜீவர்களின் கர்மங்களுக்கு தக்கவாறு தேவ சரீரம் மனித சரீரம் முதலான சரீரங்களாகவும் பல பல மாறுதல்களை அடைகிறது. ஆனால் அறியும் தன்மை இல்லாத அச்சேதனமான இந்த மூல பிரகிருதி தானாகவே மாறுதலை அடையவில்லை. எல்லாம் அறிந்தவனாகவும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு சக்தி உடையவனாகவும் இருக்கும் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே இந்த மூல பிரகிருதியை பலவாறாக மாறுதலை அடையும்படி சங்கல்பிக்கிறார். அவனுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த மூல பிரகிருதி பலவாறாக மாறுதலை அடைகிறது. மயா அத்யக்ஷேண பிரகிருதிகி சூயதேச்ச சராச்சரம் ஹேதுனா அனேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. அவரவர் செய்த கர்மங்களை அனுசரித்து பிரகிருதி இன்னென்ன விதமாக மாறுதலை அடைய வேண்டும் என்று நான் சங்கல்பிக்கிறேன். இந்த ஜீவன் மனுஷ சரீரத்தை பெறக்கூடிய புண்ணியத்தை செய்திருக்கிறார். அதனால் பிரகிருதி இவனுக்கு மனுஷ சரீரமாக மாற வேண்டும். இந்த ஜீவன் மிருக சரீரத்தை பெறக்கூடிய பாபத்தை செய்திருக்கிறான். அதனால் பிரகிருதி இவனுக்கு நாய் பன்றி போன்ற மிருக சரீரமாக மாற வேண்டும் என்று நான் சங்கல்பிக்கிறேன். என் சங்கல்பத்துக்கு தக்கவாறு பிரகிருதி
பலவாறாக மாறுதலை அடைகிறது என்று கண்ணன் கீதையில் அருளி செய்தார். இப்படி ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணர் உலகை படைக்க வேண்டும் என்று சங்கல்பிக்கும் போது அவனுடைய சங்கல்பத்துக்கு தக்கவாறு சிருஷ்டி காலத்தில் பிரம்மாண்டங்களாகவும் அண்டங்களில் உள்ள பல பல பொருள்களாகவும் அந்தந்த ஜீவர்களின் கர்மங்களை அனுசரித்து தேவ சரீரம், மனித சரீரம் முதலான பல பல சரீரங்களாகவும் மாறுதலை அடைகிற இந்த மூல பிரகிருதியில் சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற மூன்று குணங்கள் இருக்கின்றன. இப்படி மூல பிரகிருதியில் சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற மூன்று குணங்கள் இருப்பதால் பிரகிருதியின் மாறுபாடான கர்மவசியர்களான ஜீவர்களுடைய சரீரத்திலும் சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற மூன்று குணங்கள் இருக்கின்றன. மண்ணின் மாறுபாடான குடத்தில் மண்ணின் தன்மையை பார்க்கிறோம். தங்கத்தின் மாறுபாடான ஆபரணத்தில் தங்கத்தின் தரத்தை பார்க்கிறோம். அதுபோல பிரகிருதியின் மாறுபாடான கர்மவசியர்களான ஜீவர்களுடைய சரீரத்தில் சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற மூன்று குணங்கள் உள்ளன. இந்த மூன்று குணங்களுமே ஜீவர்களை சம்சாரத்தில் பந்தப்படுத்தி வைக்கின்றன. சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற மூன்று குணங்களின் சுபாவங்களை கண்ணன் கீதையில் அருளி செய்கிறார். தத்ர சத்வம் நிர்மலத்வாது பிரகாசகம் அனாமயம் சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேனச்ச அனக. அளவான சத்வகுணமானது சாஸ்திரம் கூறும் விஷயங்களை உள்ளபடி அறிய செய்கிறது, உண்மையான அறிவை உண்டாக்குகிறது. இங்கு அனுபவிக்கக்கூடிய சுகங்களில் பற்றுதலை உண்டாக்குகிறது. அதற்காக சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட புண்ணிய கர்மங்களை செய்யும்படி செய்கிறது. அந்த புண்ணிய கர்மங்களின் பலனாக சுகத்தை அனுபவிப்பதற்காக பிறவியை அடைய செய்து அளவான சத்வகுணம் ஜீவனை சம்சாரத்தில் பிணைத்து வைக்கிறது. ரஜோ ராகாத்மகம் வித்தி கிருஷ்ணாசங்க சமுத்பவம் தன் நிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். ரஜோகுணம் ஆசைப்பட தகாதவற்றில் ஆசையை உண்டாக்குகிறது. தான் விரும்பியதை அடைவதற்கு எந்த தகாத செயலையும் செய்ய துணிவான். அதனால் வரக்கூடிய அனர்த்தத்தை பொருட்படுத்த மாட்டான். இந்த ரஜோகுணம் ஜீவனுக்கு தகாத செயல்களில் பற்றுதலை உண்டாக்கி அவற்றின் மூலம் சம்சார பந்தத்திற்கு காரணமாகிறது. தமசஸ்து அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினா பிரமாத ஆலசிய நித்ராபிகே தன் நிபத்னாதி பாரத. தமோகுணமானது விபரீத ஞானத்தை உண்டாக்குகிறது. பரதத்துவமான ஸ்ரீமன் நாராயணனை மற்ற தேவதைகளோடு சமமாக நினைப்பது அல்லது பிரம்மா, சிவன் முதலான தேவதைகளை உயர்ந்தவர்களாகவும் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை தாழ்ந்தவனாகவும் நினைப்பது முதலானவை தமோகுணத்தின் காரியம். எஸ்து நாராயணம் தேவம் சாமான்யேன அபிமன்யதே சயாதி நரகம் கோரம் யாவச்சந்திர திவாகரம். பரதத்துவமான ஸ்ரீமன் நாராயணனை மற்ற தேவதைகளுக்கு சமமாக எண்ணுபவர் சந்திரசூரியர்கள் உள்ளவரை கொடிய நரகத்தில் உழல்வான் என்று பாரதத்தில் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட விபரீத ஞானத்தை உண்டாக்கி தமோகுணம் ஜீவனை சம்சாரத்தில் பந்தப்படுத்தி வைக்கிறது. மேலும் கவனமின்மை, சோம்பல், எப்பொழுதும் உறக்கம் இவையாவும் தமோகுணத்தின் காரியம். இப்படி சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற மூன்று குணங்களை உடைய பிரகிருதியின் மாறுபாடான சரீர சம்பந்தமே ஜீவனை சம்சாரத்தில் பந்தப்படுத்தி வைக்கிறது. அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வே பிரளய தசையில் ஜீவர்கள் ஷரீர இந்திரியங்கள் இல்லாமல் ஒன்றை அறிவதற்கும் செயற்புரிவதற்கும் சக்தியற்றவர்களாய் இருந்தனர். அவர்களின் இந்நிலையை கண்டு மனமிறங்கி உலகை படைக்க சங்கல்பித்து ஜீவர்களுக்கு ஷரீர இந்திரியங்களை கொடுத்தான் எம்பெருமான். தன்னை உள்ளபடி அறிந்து சரணாகதியை அனுஷ்டித்து இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்தில் தன்னை அடைய வேண்டும் என்பதற்காகவே ஜீவர்களுக்கு ஷரீர இந்திரியங்களை கொடுத்தான் எம்பெருமான். ஆனால் ஜீவர்களோ எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட
ஷரீர இந்திரியங்களை கொண்டு உலக விஷயங்களையே அனுபவித்து கொண்டு சம்சாரத்திலேயே உழல்கிறார்களே என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார். இந்த பிரகிருதி ஜீவர்களுக்கு மூன்று விதமான அபகாரங்களை, அதாவது தீங்குகளை செய்கிறது என்று பகவத் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் அருளி செய்தார். பகவத் ஸ்வரூப திரோதான கரி விபரீத ஞான ஜனனி ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனி தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேணச்ச அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம். இந்த பிரகிருதி கர்மத்திற்கு வசப்பட்டவர்களான ஜீவர்களுக்கு எம்பெருமானுடைய சங்கல்பத்தால் ஷரீரமாயும் இந்திரியங்களாயும் மாறி இப்படிப்பட்ட ஷரீரத்தோடு சம்பந்தப்பட்ட ஜீவர்களுக்கு ஷியப்பதியான எம்பெருமானை பரதத்துவமாக உள்ளது உள்ளபடி அறிய ஒட்டாமல் மறைக்கிறது. ஷியப்பதியான எம்பெருமானை மற்ற தேவதைகளோடு சமமாகவோ அல்லது ஷியப்பதியான எம்பெருமானை தாழ்ந்தவனாகவும் மற்ற தேவதைகளை உயர்ந்தவர்களாகவும் நினைக்க செய்து விபரீத ஞானத்தை உண்டாக்குகிறது. தன்னுடைய மாறுதல்களான பிராகிருத வஸ்துக்களையே அனுபவிப்பதற்கு இனியவையாக நினைக்கும்படி செய்து உலக விஷயங்களை அனுபவிப்பதிலேயே ஜீவர்களுக்கு ஈடுபாட்டை உண்டாக்குகிறது. இவ்விதமாக பிரகிருதி ஜீவர்களுக்கு மூன்று விதமான தீங்குகளை செய்கிறது என்று பகவத் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் அருளி செய்தார். திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றார் புன்னை மறைய வரியுண்டு என்னை போற வைத்தாய் புறமே. ஜீவர்கள் செய்த புண்ணிய பாபங்களாகிற வலிமையான கயிற்றார் பிரகிருதியின் மாறுதலான சரீரத்தோடு ஜீவர்களுக்கு சம்பந்தத்தை உண்டாக்கி ஷரீரத்தில் ஜீவர்களை பிணைத்து வைத்து தன்னை உள்ளபடி பரதத்துவமாக அறிய ஒட்டாமல் செய்து தன்னை விட்டு அகன்று போகும்படி செய்கிறான் எம்பெருமான் என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார். இப்படி பிரகிருதியின் மாறுதலான ஷரீர சம்பந்தமே ஜீவர்களை சம்சாரத்தில் பந்தப்படுத்தி வைப்பதற்கு காரணமாகிறது. எம்பெருமானுடைய கட்டளையான சாஸ்திரத்தில் அவன் விதித்தவற்றை செய்யாமலோ செய்யக்கூடாது என்று தடுத்தவற்றை செய்தும் வந்ததால் ஜீவர்கள் விஷயத்தில் எம்பெருமானுக்கு உண்டான சீற்றமே ஜீவர்கள் பிரகிருதியின் மாறுதலான ஷரீர சம்பந்தத்தை பெற்று சம்சாரத்தில் பந்தப்பட்டு பல பல துக்கங்களை அனுபவிப்பதற்கு காரணமாகிறது. ஒருவன் வறுமையில் கஷ்டப்பட்டார், என்ன பாவம் செய்தேனோ கஷ்டப்படுகிறேன் என்பார். அதுபோல வியாதியால் அவதிப்படுகிறவன், என்ன பாவம் செய்தேனோ இப்படி கஷ்டப்படுகிறேன் என்பார். இப்படி ஜீவர்கள் செய்த பாவங்களுக்கு பலனாக வரக்கூடிய இந்த தண்டனைகளை காட்டிலும் பெரிய தண்டனை ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த ஜீவர்களுக்கு தன்னை பற்றிய உண்மையான ஞானம் உண்டாகக்கூடாது, தன்னை அடைவதற்கு சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட உபாய விஷயத்தில் தெளிவு பிறக்கக்கூடாது என்று எம்பெருமான் சங்கல்பிக்கிறானே, இதுதான் பெரிய தண்டனையாகும். இதனால் ஜீவர்கள் ஷியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை பரதத்துவம் என்று அறியாமலும் அவனை அடைவதற்கு சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட சரணாகதியை அனுஷ்டிக்காமலும் சம்சாரத்தில் மாறி மாறி பல பிறவிகளை பெற்று அல்லல் படுகிறார்கள். இதுதான் எம்பெருமான் ஜீவர்களுக்கு கொடுக்கும் தண்டனைகளில் பெரிய தண்டனையாகும். அதனால்தான் வேதாந்த வாக்கியங்களுக்கு விபரீதமாக அர்த்தம் சொல்லுபவர்களிடத்தில் விஷயங்களை கேட்டு அவர்கள் சொல்லும் விஷயத்தில் நம்பிக்கையும் அவர்களிடத்தில் விசுவாசமும் பக்தியும் உண்டாகிறது. தெய்வீஹேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. சத்வம் ரஜஸ்தமஸ் என்கிற மூன்று குணங்களை உடைய பிரகிருதியின் மாறுபாடான ஷரீரத்தோடு சம்பந்தத்தை பெற்றிருக்கிற ஜீவர்கள் தங்கள் சாமர்த்தியத்தினால் மட்டும் பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள முடியாது. எவர்கள் என்னையே சரணமடைகிறார்களோ அப்படி சரணமடைந்தவர்களை நானே பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து, அதாவது சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு உபாயமான சரணாகதியை
தன்னால் உபதேசிக்கப்பட்ட சகல உபனிஷத் சாரமான பகவத்கீதையில் எம்பெருமான் தானே வெளியிட்டருளினார். எம்பெருமான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அறிவையும் கொடுத்து முயற்சித்து ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். சாஸ்திரம் சொல்வதை சதாச்சாரிய உபதேசத்தால் அறிவதற்கும் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு சக்தியையும் கொடுத்தே எம்பெருமான் தன்னை விரைவில் அடைவதற்கு உபாயமான சரணாகதியை சாஸ்திரங்களில் விதித்துள்ளார். ஆகையால் எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட அறிவையும் முயற்சித்து செயல்படுவதற்கான ஆற்றலையும் கொண்டே அவனால் விதிக்கப்பட்ட சரணாகதியை அனுஷ்டித்தே ஜீவர்கள் இந்த பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து, அதாவது சம்சார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும். பகவத் ராமானுஜ சித்தாந்தத்தை அனுசரித்து ஸ்ரீ தேசிக தர்சனத்தில் சொல்லப்படும் விஷயங்கள் யாவும் சத்துவகுணம் வளரப்பெற்றவர்களுக்கே ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கத்தக்கதாக இருக்கும். அவர்களே இந்த சத்சம்பிரதாயத்தை ஆசிரித்து சதாச்சாரியன் மூலமாக சரணாகதியை அனுஷ்டித்து இந்த சரீர முடிவில் பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்தில் ஸ்ரீயபதியான எம்பெருமானை அடைந்து நிலையான பேரின்பத்தை பெற்று மகிழ்வார்கள். இனி உபாயத்தை பற்றி தெளிவாக அறிய வேண்டிய முக்கியமான விஷயங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த